மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, அவர்களே இவர்களே என்றால் அதிக நேரமாகும் என்பதால் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், ஒரு 40 வயசு ஆனவங்க நம்மளை சந்திப்பாங்க. சந்திக்கும்போது நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கும்போது இப்படி ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நானும் முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்திருந்தால் நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருப்பேனே, எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் ரிசர்ச் பண்ணி பெரிய சயின்டிஸ்ட் ஆகிருப்பேனே, எனக்கு தெரிஞ்சிருந்திருந்தால் நான் வந்து பெரிய அளவில் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிருப்பனே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால, உங்களுக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு தேடுதலை ஏற்படுத்துறது. அவர் பேராசிரியர் கவிநேசன் சொன்னார், எல்லாத்தையும் விவரத்தையும் இங்கேயே கொடுக்கறது இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பொறி அதை ஏற்படுத்துறது தான் நோக்கம், ஒரு ஸ்பார்க்ஸ். அந்த ஸ்பார்க்கை வச்சு தேட வேண்டியது யாருன்னா நீங்கள் தான் தேடணும். நீங்களே தேடினா தான் அது முழுமையான தேடலாக இருக்கும், மற்றவங்க தேடி கொடுத்தா அது சரிப்படாது. இங்கே வந்து தொடக்கத்தில் பேசும்போது அந்த குத்துவிளக்கு ஒன்று பற்ற வச்சாங்க, அதில் சில பேர் பற்ற வைக்கிறதுல கில்லாடிகளாக இருந்ததுனால கரெக்டாக பற்றிக்கிச்சு, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அது அணைஞ்சு போச்சு. எனக்கு புரியவே இல்லைங்க, எல்லா நிகழ்ச்சியிலையும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க, கொஞ்ச நேரத்துலேயும் அது அணைஞ்சிரும். இப்போ வந்து எலக்ட்ரானிக் குத்து விளக்கு வச்சுருக்காங்க, அது என்னென்னா சுவிட்ச் போட்டால் அந்த இது எரியிற மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்காக. மறைமுகமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, எந்த குத்து விளக்காக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தூண்டினா தான் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தூண்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. என்னுடைய நண்பர் ராஜா சண்முகம் வந்து ஒரு 21 வருஷமாக எனக்கும் அவருக்கும் நட்பு. அவர் சும்மா ஒரு அன்புனால் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார், அவர் என்கிட்ட இருந்தெல்லாம் ஒன்றும் கற்றுக்கல, என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்தால் மோசமாக தான் இருக்கணும். அவர் வந்து சுயமாக தன்னுடைய அனுபவங்களை திரட்டி நிறைய கற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து கொள்வது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது நண்பருக்கு ஆற்றுகிற ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு நன்றி எறிதல்னு கூட சொல்லலாம். இப்போ அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, காலேஜில் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க, அது தவறு அப்படின்னார். உண்மைதான், ஸ்கூல் படிக்கும்போதே பசங்களை ஜாலியாக விட்டுறணும், இதுதான் என்னுடைய கருத்து. நம்ம பிரச்சனையே என்னென்னா, படிக்கிறத வந்து ஒரு மாபெரும் கஷ்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு போட்டு வருத்திக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணாமல் படிக்கிறதுனால தான் நாம் படிப்பை முழுமையாக ரசிக்க முடியறதில்லை. ஒரு பையனை பார்த்து அவங்க அப்பா கேட்டார், ஏப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரைய பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. இந்த பையன் சொன்னால், போகிறது பிடிச்சிருக்கு வர்றது பிடிக்குது, ஆனால் அங்கே இருக்கிறது தான் பிடிக்கல அப்படின்னா. அதே மாதிரி அதேமாதிரி பெற்றோர்களும் பசங்களை போட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சியானே, வீட்டுக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அப்பா தான் வந்து எஸ்ஐ, அம்மா தான் ஹெட் கான்ஸ்டபிள், ஒவ்வொரு வீட்லேயும் போட்டு பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. ஒரு பையன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கை கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டான். வாத்தியார் கேட்டார், ஏப்பா எப்போவுமே தப்பாக தானே போட்டுக்கிட்டு வருவேன், இன்றைக்கி எப்படி ஹோம் ஒர்க்கை கரெக்டாக போட்டு வந்திருக்கேன்னு. பையன் சொன்னால், அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க, நானே போட்டேன் அதனால் சரியாக வந்திருக்கேன். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதாவது இப்போ 10th பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஒரு பையன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான், சிரிக்கிறான், சந்தோஷமாக சிரிக்கிறான். அவங்க அப்பா கேட்குறாரு, எக்ஸாம் வச்சுக்கிட்டு சிரிக்கிறியா அப்படிங்கிற, அது எக்ஸாமை வச்சுக்கிட்டு சிரிக்கக்கூட கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சீரியஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போல்லாம் நிறைய ஆஃபீஸில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லீவ் போட்டு பெற்றோர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்களுக்காக, அவங்க விடுறதில்லை. அதாவது சாதாரண மந்த்லி டெஸ்ட்டுக்கே கேஷுவல் லீவ் போட்டுறாங்க, ஆஃபேலி எக்ஸாமுக்கு ஏர்ன்டு லீவ், ஆனுவல்னாக்க மெடிக்கல் லீவ் போட்டுட்டு அந்த பையனை நகர விடாமல் கடிவாளம் மாதிரி போட்டு பாடத்தை போட்டு இது பண்ணி
அவன வந்து ஒரு வழி பண்ணிறாங்க அவன் கொஞ்சம் விருப்பமா சாப்பிட்டானா கொட்டிக்க தெரியுது படிக்க தெரியுது இல்லையா அப்படினு சாப்பிடும்போது சொல்றது இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பசங்களை வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படிங்கற ஒரு மனநிலையை பெற்றோர்கள் ஏற்படுத்திறாங்க ஒரு பையன் காலையில அப்பா வந்து பார்க்கறாரு பையன் ரூம்ல லைட் எரியுது சரி பையன் படிக்கிறான் போல இருக்கு உள்ள போய் பார்த்தா பையனை காணோம் டேபிள் மேல ஒரு லெட்டர் இருக்கு ஈரமான ஒரு பேனா எடுத்து பார்க்கறாரு அப்பா இந்த கடிதம் உங்களுக்கு வருத்தத்தை தான் தரும் என்று கருதுகிறேன் என்னை நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் படிப்பின் மீது நான் சரியாக கவனம் செலுத்தவில்லை தினமும் பள்ளிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரைப்படத்திற்கு சென்று விட்டேன் என்னுடைய மதிப்பெண்கள் என்று நீங்கள் நினைத்தவை எல்லாம் நான் கையால் தயாரித்தவைதான் ஆசிரியர் கொடுத்தவை அல்ல இதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை பல நேரங்களில் போதை பழக்கங்களுக்கும் ஆளாகிவிட்டேன் அதோடு நின்றிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் பக்கத்து வீட்டில் பணிபுரிகின்ற ஒரு பெண் பார்வை என் மீது பட்டுவிட்டது அவள் இப்போது 3 மாதம் நாங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டே செல்வது என்று முடிவெடுத்து விட்டோம் படிக்க படிக்க அப்பாவுக்கு அப்படியே டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது அதை அப்படி மூடி வைக்கும்போது பின் குறிப்பு அப்படின்னு பின்னாடி இருக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒன்றும் நடந்து விடவில்லை ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால் என்ன ஆகி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் இதோடு ஒப்பிடும் போது நான் என்னுடைய ரேங்க் சீட்டில் வாங்குகிற குறைவான மதிப்பெண்கள் ஒரு பெரிய பொருட்டா எனவே இதற்கு கீழேயே வைத்திருக்கின்ற அதில் உடனடியாக உங்க கையொப்பத்தை இடுங்கள் நான் பாத்ரூமில் இருந்து அப்போதுதான் வெளியே வருவேன் அதாவது நான் சொல்றதெல்லாம் வாழ்க்கையில் அவர் குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு கேட்டார் கவிநேசன் சொன்னாரு குறிக்கோளாக டாக்டர் ஆகணும் தயவு செய்து டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் இதெல்லாம் குறிக்கோளாக வச்சுக்காதீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் குறிக்கோள் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் அவர் டாக்டர் பாலகுமார் ரொம்ப அழகாக சொன்னார் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு வேலையை கூட செய்யலாம் எந்த வேலையை செஞ்சாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் என்ன ஆயும் பிரயோஜனமே கிடையாது ஆக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது முதல்ல நம்ம மனசுக்கு சிலது பிடிச்சதாக இருக்கும் எனக்கு சிலது பிடிக்கும் எனக்கு பிடிக்காத நான் செஞ்சேனா விளங்குமா எனக்கு பிடிச்சது என்ன அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒன்று பிடிச்சது இருக்கு ஒருத்தருக்கு கவிதை பிடிக்கும் ஒருத்தருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஒரு மெக்கானிக்கல் மைண்ட்லேயே இருப்பாங்க சில பேருக்கு கம்ப்யூட்டர்ஸ் பிடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி பிடிக்கும் எவல்யூஷன் தியரி பிடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் பிடிக்கும் சில பேருக்கு ஃபேஷன் டெக்னாலஜி பிடிக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மற்றவெல்லாம் தைக்கிறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக காலரை வச்சு தைச்சிட்டு வருவான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் மற்றவெல்லாம் போடுற பட்டனை மற்றவெல்லாம் வெளியே வச்சா என் உள்ளே வச்சு தப்பான் மற்றவெல்லாம் பேக்கெட்டை வெளியே வச்சா என் உள்ளே வைப்பான் ஏன்னா இவனுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை கொஞ்சம் வேறுபட்டு செய்யணும்னு ஒரு ஆசை இனோவேஷனுக்கும் இன்வென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் இன்வென்ஷன்னா ஒரு ஐடியாவை முத ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான் இன்வென்ஷன் இனோவேஷன் அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான் இனோவேஷன் இப்போ வந்து இன்வென்ஷன் இருந்தால் மட்டும் இந்த நாடு முன்னேறிடுமா முன்னேறாது கிரகம்பெல் கண்டுபிடிச்சது வந்து இன்வென்ஷன் டெலிஃபோன் ஆனால் இன்னைக்கு நாம் வச்சிருக்கிற செல்ஃபோன் இனோவேஷன் அப்போ அவர் டெலிஃபோனை கண்டுபிடிச்சப்ப எல்லாம் சொன்னாங்க இது நல்லா தான் இருக்குது ஆனால் இது யார் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா ஆனால் இன்னைக்கு வந்து பாத்ரூமில் கூட மக்கள் வந்து செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறது கிடையாது ஆ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் பக்கத்து பாத்ரூமில் உட்காந்துருங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஆமாம் எப்படி எல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல நல்லா போயிட்டுருக்கு இதே மாதிரியே கொஞ்ச நேரம் கழித்து எவனோ ஒரு மடையை பக்கத்து பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறதுக்கெலாம் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு இவன் செல்ஃபோனை ஆஃப் பண்ணான் இவன் செல்லில் பேசுகிறான்னு பக்கத்தில் பாத்ரூமில் இருக்கவனுக்கு தெரியல இந்த அளவுக்கு இது என்னன்னா இனோவேஷன் இப்போ இந்த உலகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நமக்கு வந்து விவசாயமும் தேவைப்படுது
animal husbandry and தேவைப்படுது என்னதா இருந்தாலும் கம்ப்யூட்டர் சிப்ஸ் சாப்பிட முடியாது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் சாப்பிடணும் நமக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் தேவைப்படுது நமக்கு வந்து அவர் சண்முக நேத்தே சொன்னாரு தி ஃபேஷன் டெக்னாலஜிக்கு என்ன ரோல்னா உலகத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் 3% தான் இருக்கு நாம வந்து அதை 30% ஆக்க முடியும் நிறைய பேர் இதுல பங்கெடுத்து கொண்டு இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கா கிடையவே கிடையாது இன்னைக்கு வி ஆர் நாட் ஹேவிங் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வி ஆர் சஃபரிங் ஃப்ரம் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாயபிள் நமக்கு வேண்டிய ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான் அவனா ஒன்னு வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான் சார் எனக்கு டிரைவிங் டிரைவராக கொடுங்க சார் அப்படி ஆ பிரமாதம் வெரி குட் நாளைக்கு வண்டி எடுக்கிறியா சார் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை சார் என்ன ரிவர்ஸ் கியர் மட்டும் வராது சார் அப்படிங்கிறான்